गुड मॉर्निंग स्टूडेंट्स लास्ट क्लास में ना पात्र नाम ग्रामर पात्र डिटरमाइंस पाता ना नेक्स्ट पाकपो अब यूनिट वन पोयम यूनिट वन पोयम द कंप्यूटर स्वालोड द ग्रैंडमा இது வந்து ரைட்டர் யாருன்னு சொல்ல கிடையாது நமக்கு அனானமஸ்னு சொல்லிருக்காங்க அனானமஸ்னா யாரும் தெரியல யாரோ ஒருத்தர் எழுதி இருக்காரு அந்த ரைட்டர் என்ன சொல்றாருங்கறத பாப்போம் ஓகேவா ஃபர்ஸ்ட் நீ ஹெட்டிங் படிக்குள்ளேயே உனக்கு வந்து இந்த போயம் வந்து இந்த கான்செப்ட்ல தான் இருக்குங்கறது உனக்கு வந்து தோணிடும் என்ன அப்படினா கம்ப்யூட்டர் ஸ்வாலோர்னே அது விழுங்குறது உனக்கே தெரியும் ஒரு அனிமல்ஸ் எல்லாம் ஏதாவது ஃபுட் கொடுத்தமா என்ன பண்ணும் அப்படியே விழுங்கிடும் அப்படிம்பாங்கல அதுதான் ஸ்வாலோட் கிராண்ட்மா இப்போ வந்து கம்ப்யூட்டர் வந்து என்ன வர்க் பண்ணிருக்கு கிராண்ட்மா வந்து என்ன பண்ணுது ஸ்வாலோ பண்ணி முழுங்கிடுச்சு அப்படிங்கறாங்க எப்படி என்னங்கறத நாம போயம்ல பாக்க பாக்க தெரிஞ்சுக்குமா ஓகே நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் தி போயம் தி கம்ப்யூட்டர் ஸ்வாலோட் கிராண்ட்மா எங்க கிராண்ட்மா வந்து என்ன ஆயிடுச்சு கம்ப்யூட்டர் வந்து முழுங்கிடுச்சு அப்படினு சொல்றாங்க எப்படி எஸ் சார் ஹானஸ்ட்லி இட்ஸ் ட்ரூ ஆமா இது உண்மையாலுமே எங்க கம்ப்யூட்டர் வந்து என்ன பண்ணிடுச்சு எங்க கிராண்ட்மா வந்து விழுங்கிடுச்சு முழுங்கிடுச்சு அப்படினு சொல்றாங்க எப்படி சொல்றாரு சி பிரஸ்ட் கண்ட்ரோல் அண்ட் என்டர் அவர் என்ன பண்ணாராம் கண்ட்ரோல் என்டர் கீயை பிரஸ் பண்ணி பார்க்கறாராம் அண்ட் டிஸ்அப்பியர் ஃபார் தி வியூ ஆனா அங்க வந்து யாரும் கிடையாது அங்க இல்ல அப்படிங்கறாங்க சார் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸ் அவள சொல்லியிருக்கிறது வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா நவடேஸ் என்ன பண்றோம் அப்படினா நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் வந்து கம்ப்யூட்டர்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் வந்து அதிகமா யூஸ் பண்றோம் அதல தான் வந்து இவர் இந்த ரைட்டர் வந்து என்ன ஃபீல் பண்றாருன்னா அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா இருக்கிற டைம்ல உட்காந்து பாட்டிங்க விட உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்க பாட்டி வந்து கம்ப்யூட்டர்ல விளையாடுறதுல என்ன ஆயிடுச்சான் கம்ப்யூட்டர் வந்து அவ்வளவு மெய் மறந்துருக்காங்க இப்ப கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றீங்களா என்ன பண்றாங்க ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறீங்களா என்ன பண்ணுவாங்கன்னா தன்னையே அறியாம அந்த ஒர்க்கை செஞ்சாதான் வந்து அந்த ஒர்க் ஃபுல்ஃபில் ஆகும் அதே மாதிரிதான் இவங்க பாட்டி என்ன பண்ணிட்டாங்களாம் தன்னையே அறியாம மெய் மறந்து என்ன பண்ணிருக்காங்க அந்த கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணதுனால அவங்க அந்த அவங்க மனசே ஃபுல்லா வந்து என்ன ஆயிடுச்சுனா உள்ள போயிட்டாங்க கம்ப்யூட்டர் வந்து விழுங்கிடுச்சு அப்படின்னு ஒரு இமேஜினேஷனிவா இந்த போயம் வந்து இந்த ரைட்டர் எழுதியிருக்காரு ஓகேவா ஃபர்ஸ்ட் லைன் வந்து கம்ப்யூட்டர் ஸ்வாலோ த கிராண்ட்மா எஸ் ஹானஸ்ட்லி இட்ஸ் ட்ரூ ஆமா இது நிஜமாலுமே உண்மையா நடந்தது தான் சி பிரஸ்டு கண்ட்ரோல் அண்ட் என்டர் நான் வந்து என்ன பண்ணாங்க கண்ட்ரோல் என்டர் அழுத்தினாங்க த டிஸ்அப்பியர் ஃபார் த வியூ அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணிட்டாங்க மறைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா இட்ஸ் டிவோர்ஸ்டு ஹியர் கம்ப்ளீட்லி அவங்க என்ன பண்ண டிவோர்ஸ் அப்படின்னு என்னன்னா கன்சியூம்ட் ஏட் குயிக்லி எவ்வளவு சீக்கிரம் அந்த கம்ப்யூட்டருக்குள்ள போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போயிட்டாங்களாம் ஓகேவா தே தாட் ஜஸ்ட் மேக் மீ ஸ்குவாம் ஸ்குவாம் நாட் டர்ன் இந்த ரெண்டு லைன்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இப்ப நவடேஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா குயிக்லியே நம்ம என்ன பண்ணணும் இப்ப கம்ப்யூட்டர்ன்னு ஒரு கம்ப்யூட்டரோட ஒரு பார்ட்ஸ் தான் வந்து செல்போன்ஸ் ஓகேவா இப்போ இப்ப நீங்களும் என்ன பண்றீங்க இந்த லீவ்ல யாருமே வந்து படிக்கிறதுங்கிறது ரேர் ஆயிடுச்சு எல்லாம் போன்ல என்ன பண்றீங்க கேம்ஸ் விளையாடுறீங்க அதே மாதிரி ஒரு ஃபியூ இயர்ஸ் பிஃபோரா என்ன பண்ணாங்கன்னா கம்ப்யூட்டர் தான் இருந்துச்சு அந்த கம்ப்யூட்டர்ல வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க எப்ப பாரு கம்ப்யூட்டர்லயே ஒர்க் பண்றது எதை செஞ்சாலும் கம்ப்யூட்டர்லயே ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில இருந்தது வந்து கம்ப்யூட்டர்ல இருந்தாங்க அதான் இந்த இடத்த சொல்லியிருக்காங்க பாரு ஏட் குயிக்லினா ரொம்ப விரைவா அக்செப்ட் பண்ணிக்கிறோம் நாம அந்த கம்ப்யூட்டர் உலகத்தை வந்து நம்ம ஈஸியா வரவேற்றோம் வேணான்னு சொல்லல ரொம்ப சீக்கிரமா வரவேற்றுட்டோம் அப்படிங்கிறாங்க தி தாட் ஜஸ்ட் மேக் ஏ ஸ்குவாம் ரொம்ப நம்ம நம்மளே நாம என்ன பண்ணோம் டர்ன் மாத்திக்கிட்டோம் சீக்கிரமா அதே மாதிரிதான் அந்த வயசான அந்த ஓல்டு லேடி வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் வந்து விழுங்கிடுச்சு அப்படிங்கறத இந்த இடத்துல இருக்காங்க சீக்கிரமா அதை வந்து விழுங்கிடுச்சு ஏட் குயிக்லி அப்படின்னு சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் லைன் சி மஸ்ட் ஹேவ் காட் ஏ வைரஸ் அங்கிருந்து டிஸ்அப்பியர் ஆயிட்டாங்களே காணாமல் போயிட்டாங்களே அவர் போய் கண்ட்ரோல் என்டர் கீழே வந்து ஓபன் பண்ணி பாக்குறாரு அங்க யாருமே இல்லை ஈஸியா டிஸ்அப்பியர் ஆயிடுச்சு இப்போ வந்து என்ன பண்றாருன்னா சி மஸ்ட் ஹேவ் காட் த வைரஸ் ஒருவேளை அவங்க அந்த லேடி அந்த கிராண்ட்மா வந்து வைரஸ் ஏதோ அஃபெக்ட் பண்ணிருக்குமா இப்போ உங்களுக்கே தெரியும் போன்ல எல்லாம் வந்து அப்பப்போ ஸ்ட்ரக் ஆகி நின்று எதனால அப்படின்னு கேட்டா ஏதாவது வைரஸ் ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்னு நீங்களே பேசிருப்பீங்க அதே மாதிரிதான் ஒருவேளை என்னோட கிராண்ட்மா வந்து ஏதாவது வைரஸ் ஏதோ அஃபெக்ட் பண்ணிருக்குமா வைரஸ் பிடிச்சிச்சா அப்படின்னு சொல்லு ஆர் பி ஈட்டன் பை ஏ வாம் அது என்ன ஒருவேளை வாம்னா என்னது உனக்கே தெரியும் மண் புழு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இழுத்துக்கிட்டே போயிடுச்சா பக் பக்னா ஒரு இன்செக்ட் அது என்ன பண்ணா கொஞ்சம் உள்ள இழுத்துட்டு போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்ஸ் அவரோட போயட்டோட இமேஜினேஷன் தான் இந்த லைன்ல இந்த போயம்ல சொல்லியிருக்காங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா செகண்ட் ஸ்டான்ஸா பினிஷ் பண்ணிட்டேன் ஓகேவா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா
ஃபர்ஸ்ட் ஆன்சர்ல வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா வயட்டோட கிராண்ட்மா வந்து கம்ப்யூட்டர் முன்னாடி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து டிஸப்பியர் ஆயிட்டாங்க, உண்மையாலுமே வந்து மறைஞ்சிட்டாங்க. அப்பதான் வந்து கண்ட்ரோல் பிளஸ் சென்டர் கீ அனுப்புற அழுத்துறாங்க. ஆனா அவங்க எங்க எங்க என்ன வியூல அவர் வந்து டிஸ்பிளே ஆகவே இல்லை, அந்த கம்ப்யூட்டர் முன்னாடி டிஸ்பிளே ஆகல. அப்ப வந்து செக் பண்ணி பார்க்கலாம், அது வந்து ஈக்கும். எவ்வளவு சீக்கிரம் வந்து அந்த கிராண்ட்மா வந்து உள்ள இழுத்துக்க முடியுமோ அவ்வளவு இழுத்துடுச்சுன்னு சொன்னாங்க. அடுத்தது ஈஸியா வந்து டேர்ன் ஆயிடுச்சுனாங்க. அடுத்து அவங்க எங்க சர்ச் பண்ணிருக்காரு வைரஸ், ஒருவேளை அவரோட தாட்ஸ் வந்து என்னன்னா வைரஸ் எது அப்சர்வ் பண்ணிருக்குமா, வைரஸ் அது வந்து பிடிச்சிட்டு போயிருக்குமா, இல்ல வாம் ஒரு மண்புழு மாதிரி அது வந்து அரிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லி அவங்க கிராண்ட் மதர் வந்து எதில் தேடுறாரு, கம்ப்யூட்டர்ல எங்கெங்கயோ போய் தேடுறாரு. ஓகேவா, இதுதான் ஃபர்ஸ்ட் டூ சென்சார். ஐ ஹவ் சர்ச் த்ரோ த ரீசைக்கிள் பென் அண்ட் ஃபைல்ஸ் ஆஃப் எவ்ரி கைண்ட். I have even using the internet, but nothing did I find. அவர் என்ன பண்றாருனா தன்னோட கிராண்ட் மதரை வந்து தேடுறாரு, போயட் வந்து தேடுறாரு. அப்படி தேடுறதுக்குள்ள எங்கெங்கெல்லாம் சர்ச் பண்ணிக்கிறோம், ஐ ஹாவ் சர்ச்சிங் த்ரோ த ரீசைக்கிள் பென். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணுவோம், அது வேண்டாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் டெலிட்டட் பண்ணி போட்டுருவோம். அதுக்கு என்னன்னா ரீசைக்கிள் பின்னு ஒன்று இருக்குது, அதுக்குள்ள போய் பார்த்தோம்னா நம்ம என்னென்னலாம் டெலிட்டட் பண்ணி வச்சிருக்கோமோ அதெல்லாம் திரும்ப எடுத்துக்கலாங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ அந்த மாதிரி ரீசைக்கிள் பின்னை வந்து பார்க்கக்குள்ள வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அதுல வந்து அவங்க என்ன கிடையாது அண்ட் இல்ல அதுல வந்து அண்ட் ஃபைல்ஸ் ஆஃப் எவ்ரி கைண்ட்ஸ், நிறைய ஃபைல் எல்லாம் தேடி பாக்குறாரு. மை ஃபோல்டரு இது மாதிரி அவர் என்னென்ன ஃபைல் எல்லாம் சர்ச் பண்ணி வச்சிருக்காரோ அந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாம் தேடி பாக்குறாரு. அங்கெல்லாம் யார் இல்ல, அவங்களோட கிராண்ட் மதர் வந்து இல்ல. ஐ ஹாவ் ஈவன் யூசிங் த இன்டர்நெட், அது மட்டும் இல்லாம அவர் இன்டர்நெட் போகிறார், கூகுள் குரோம் இது மாதிரி நிறைய வெப்சைட்லாம் இருக்குது. அந்த வெப்சைட்குள்ளேயும் போய் பார்க்குறாரு, ஆனால் அங்கேயும் வந்து யார் கிடையாது, அவங்க கிராண்ட் மதர் இல்லை. பட் நத்திங் ஐ டிட் ஃபைண்ட், அவர் எங்கே எங்கே பா என் கிராண்ட் மதர் வந்து கிராண்ட்மா வந்து எங்கே போனாங்க அப்படிங்கிறது அவருக்கு வந்து தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த தேர்ட் ஸ்டான்ஸாவில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா டெஸ்பிரேஷன் ஐ ஆஸ்க் ஜீவ், அதனால நான் என்ன பண்ண என்னோட டிஸ்பிரேஷன் ஹோப்லெஸ் ஹோப்லெஸ்னஸ், ஏன்னா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, இந்த மாதிரி சமயத்தில் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியனால இது வந்து ஜீவங்கிறது வந்து ஒரு ப்ரோக்ராம் மாதிரி, இதில் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தோம்னா அவங்க வந்து தேடி கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க. அதை அதை தான் இந்த இடத்த சொல்லியிருக்காரு, த டிஸ்பிரேஷன் ஐ ஆஸ்க்டு, நான் அவங்க கிட்ட கேட்டேன் ஜீவங்கிற ஒரு அது ஒரு ப்ராசஸிங் மாதிரி ஒரு ஃபோன் கம்பெனி இது மாதிரி அவங்க கிட்ட சொன்னேன், மை சர்ச்சிங் டு ரீஃபைன் நான் என்ன தேடுறேங்கிறத அவங்களுக்கு வந்து லெட்டர் அனுப்புனேன். ஐ தே ரிப்ளை ஃப்ரம் ஹிஸ் வாஸ் நெகட்டிவ், அவங்க என்ன பண்ணாங்க நெகட்டிவ்னு தான், நெகட்டிவ்னு இந்த இடத்த வந்து அவங்க பாட்டி வந்து அங்கேயும் இல்லை நாங்கள் தேடியும் கிடைக்கல அப்படிங்கிறதான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரிப்ளை வாஸ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட் எ திங் வாஸ் ஃபவுண்ட் ஆன்லைன், ஆன்லைன்லேயோ தேடியாச்சு எங்கெங்கயோ நாங்கள் தேடினோம் ஆனால் அவங்க வந்து என்ன கிடைக்கல எங்க கிராண்ட்மா வந்து எங்கே போனாங்கிறத தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா செகண்ட் ஸ்டான்ஸா தேர்ட் ஸ்டான்ஸா ஃபோர்த் ஸ்டான்ஸா வரைக்கும் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவில் வந்து அவங்க கிராண்ட்மாவை காணும்னு சொல்லி அவர் வந்து கண்ட்ரோல் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணாரு. நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டான்ஸாவில் வந்து என்ன சொன்னாருன்னா அவங்களுக்கு குயிக்காக ஏதாவது வைரஸ் ஏதாவது சாப்பிடுச்சா அப்படின்னு ஒரு கெஸ்ஸிங்ல இருக்காரு. தேர்ட் ஸ்டான்ஸாவில் வந்து எங்கெங்கெல்லாம் தேட முடியுமோ ரீசைக்கிள் பின்னு இன்டர்நெட்டு இதில் எல்லாத்துலேயும் வந்து அவர் சர்ச் பண்ணாரு, அங்கேயும் கிடைக்கல. அதனால என்ன பண்ணாருன்னா ஜீவங்கிற ஒரு கம்பெனிக்கு வந்து லெட்டர்ஸ்லாம் அனுப்புனாங்க. அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நெகட்டிவ் ரிப்ளை தான் பண்ணியிருக்காங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபவுண்ட் ஆன்லைன், அதனால ஆன்லைன்ல யாராவது இருந்தா அவங்க வந்து சர்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இஃப் இன்சைட் யுவர் இன்பாக்ஸ் மை கிராண்ட்மா யூ ஷுட் சி பிளீஸ் காப்பி ஸ்கேன் அண்ட் பேஸ்ட் ஹியர் இன் அன் இமெயில் பேக் டு மீ அனானமஸ். இப்ப என்ன சொல்லியிருக்கோம்னா லாஸ்ட் ஸ்டான்ஸாவில் என்ன சொல்லியிருக்காருன்னா ரைட்டர் போயட்ரு வந்து உங்களுக்கும் ஒரு ஒர்க் கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா ஸோ இஃப் இன்சைட் யுவர்ஸ் இன்சைட் பாக்ஸ் உங்களோட போன்லயோ உங்களோட கம்ப்யூட்டர்லயோ என்னோட கிராண்ட்மாவை வந்து நீங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, மை கிராண்ட்மா யூ ஷுட் சி நீங்க பாத்தீங்கன்னா பிளீஸ் தயவு செய்து காப்பி பண்ணி ஸ்கேன் பண்ணி பேஸ்ட் பண்ணி எனக்கு அனுப்பி விடுங்க இன்ன இமெயில் பேக் டு மீ என்னோட இமெயிலுக்கு வந்து நீங்க அனுப்பி விடுங்கன்னு சொல்லி இந்த போயம் வந்து முடிச்சிருக்காங்க. ஓகேவா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். என்ன பண்ற அப்படின்னா இதுல இந்த போயம்ல செக்ஷன் ஏ வந்து இந்த போயம் வந்து லவுடரா படிக்க சொல்லியிருக்காங்க. செக்ஷன் டூல வந்து ரீட் த லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த க்வெஸ்சன் ஆன்சர்னு இருக்கு, அதை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா படிச்சு பாருங்க, போயம் லைன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, அதுக்கு கீழே என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்கிறத அதுக்கு ஆன்சர் எழுதி பாருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதுக்கான ஆன்சர்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ.